வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பு இயல் 9 புஞ்சென நிமிந்தனில் என்னும் இயலில் கவிதை பேழையை காணப்போகிறோம். கவிதை பேழையின் தலைப்பு இளைய தோழனுக்கு. இத்தலைப்பில் இளைய தோழனுக்கு தன்னம்பிக்கையை பற்றிய கருத்துக்களை கவிஞர் வலியுறுத்தியுள்ளார். வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். இயல் 9 கவிதை பேழை 2. தலைப்பு இளைய தோழனுக்கு. இக்கவிதையில் தன்னம்பிக்கையின் இன்றியமையாமையை புதுக்கவிதை வழியாக ஆசிரியர் உணர்த்துகின்றார். நூல்வெளி. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரைசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. நுழையும் முன். மனித உடலில் 2 கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு, அதுவே நம்பிக்கை. அது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் சிலரே. உங்களுக்குள் துவண்டிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை அறிவோம். கவிதை இப்போ பார்ப்போம். நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல. கவிதையை மறுமுறை வாசிக்கிறேன். நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல. பாடலின் விளக்கம். செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உலகிற்கு ஒளியேற்ற என்னையாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்கவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லையே என்று வருந்தாதே. ஓடிவந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. ஓடிவந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெடும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. மு. மேத்தா. பாடலின் விளக்கம். உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது. அதனால் நம்மளை பாராட்டி கைக்குலுக்க யாரும் இல்லையே என்று வருந்தாதே. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய்படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். பாடலின் விளக்கத்தை மறுபடியும் ஒருமுறை பார்ப்போம். பாடலின் பொருள். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை.
உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்கவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லையே என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய்படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளிவீசும். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். முடியாது என்று சொல்லுவது மூடநம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. இக்கவிதையில் இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். நன்றி மாணவர்களே.